வணக்கம். டான் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி ஒரு திரு ராசு. கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று காலை 9 மணி முதல் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்று வருகின்றது. குறித்த கலந்துரையாடல் கடற்றொழில் அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான டக்ளஸ் தேவாந்தா தலைமையில் நடைபெற்று வருகின்றது. யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், அங்கேயன் ராமநாதன் ஆகியோரின் பங்கு பெற்றதுடன் கலந்துரையாடல் நடைபெற்று வருகின்றது. கலந்துரையாடலில் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், வடமாகாண அமைச்சுகளின் செயலாளர்கள், வடமாகாண அமைச்சு சார்ந்த திணைக்களங்களின் பணிப்பாளர்கள், ராணுவ உயரதிகாரிகள், போலீஸ் உயரதிகாரிகள், மாவட்ட செயலக பதவிநிலை உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளர் மற்றும் உத்தியோகத்தர்கள், பிரதேச சபைகளின் செயலாளர்கள், மாவட்ட திணைக்களங்கள் சார் அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள், கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டுள்ளனர். தொழுநோய் தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்த புதிய இணையதளம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. தொழுநோய் தொடர்பில் பொதுமக்களிடையே படிப்படியாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தொழுநோய் தடுப்பு இயக்கம் மற்றும் அலையன்ஸ் டெவலப்மெண்ட் ட்ரெஸ் நிறுவனத்தின் கூட்டு முயற்சியில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய இணையதளம் நேற்று அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. எக்டோபிரேண்ட் என்ற பெயரில் இந்த இணையதளம் செயல்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சரின் தலைமையில் இடம்பெற்றிருந்த இந்த நிகழ்வில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ரோஷான் மகானாம, அயலின்ஸ் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் நிறுவன பணிப்பாளர் ரகு பாலச்சந்திரன், தொழுநோய் தடுப்பு இயக்கத்தின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் நிரூபா பல்லேவத்த, தொழுநோய் தடுப்பு இயக்கத்தின் முன்னாள் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் ரணவீர, விசேட வைத்திய நிபுணர் திலினி விஜயசேகர், விசேட வைத்திய நிபுணர் இந்திரா காகவிட்ட ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கை அறக்கட்டளை நிறுவனத்தின் தொழுநோய் தடுப்பு இயக்கம் மற்றும் அயலின்ஸ் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் நிறுவனத்தினரால் புதிய தொழுநோய் பிரசார இணையதளம் உத்தியோகபூர்வமாக அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. தொழுநோயாளர்கள் சமூகத்தின் பார்வையில் ஒதுக்கப்பட்டவர்களாக உள்ளனர். ஆகையால் தொழுநோயாளர்களுக்கான சமூக அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் மாற்றத்திற்கான ஒரு முயற்சியாக இந்த இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. நோய் தொற்று தொடர்பில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள், நோயை ஆரம்பத்திலேயே கண்டறிதல், சிகிச்சைகள் தொடர்பில் விரிவான தகவல்கள் பகிரப்பட உள்ளன. தொழுநோயாளர்களின் குறுகிய மனப்பாங்கை இல்லாதொழிக்க உரிய சிகிச்சைகளை பெற உதவும் வகையில் குறித்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகரில் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகரில் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் வகையில் வழித்தடங்களில் பதிக்கப்படும் கற்களுக்கு பதிலாக சிறிய செடிகளை வளர்க்கும் திட்டத்தை கொழும்பு மாநகர சபை ஆரம்பித்துள்ளது. பிரதான வீதிகளின் இடையிடையே கற்களை பதிப்பதன் மூலம் நகரின் வெப்பநிலையை குறைக்க முடியாது என கொழும்பு மாநகர சபையின் காணி மற்றும் சுற்றாடல் அபிவிருத்தி பிரிவின் பொறியியலாளர் இந்திக்க பத்திரனா தெரிவித்துள்ளார். மேலும் மரங்களின் தண்டுகளுக்கு அருகில் கற்களை இடுவது தாவரங்களின் செயல்முறைக்கு தீங்கு விளைவிக்கும் என தாவர நிபுணர் சுனில் கமகே சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக கொழும்பில் அபிவிருத்தி செய்யப்பட்டு வரும் வீதிகளில் உள்ள கற்களை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பொறியியலாளர் இந்திக்க தெரிவித்தார். ஜோர்ஜ் ஆர் டி சில்வா மாவத்தையின் இரு பாதைகளுக்கு நடுவில் உள்ள கற்களை மாற்றி சிறிய செடிகளை நடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது நகரின் வெப்பநிலையை சிறிது குறைக்கும் மற்றும் நகரத்தை சுற்றியுள்ள வளிமண்டலத்தின் தரத்தை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் கொழும்பு நகரில் உள்ள செடிகளின் தண்டிற்கு அருகாமையில் பதிக்கப்பட்டுள்ள கற்களை அகற்றுவதற்கு கொழும்பு மாநகர சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. அஸ்ட்ராசெனகா தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்ட்ராசெனகா தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என தேசிய ஔடத ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் விசேட வைத்தியர் ஆனந்த விஜய் விக்ரம தெரிவித்துள்ளார். அஸ்ட்ராசெனகா தடுப்பூசியை செலுத்தியதால் இரத்த உறைவு உள்ளிட்ட பக்க விளைவுகள் ஏற்பட்டதாக அந்நிறுவனத்தின் மீது உலகம் முழுவதும் பல்வேறு தரப்பினர் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்நிலையில் பிரித்தானியாவில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஒன்றில் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசி பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என அந்த தடுப்பூசியை உற்பத்தி செய்த நிறுவனம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குறித்த நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகள் மீளப் பெற்றுக் கொள்ளப்பட்டன. இந்நிலையில் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்களுக்கு எதிர்காலத்தில் பாதகமான விளைவு ஏற்படாது எனவும் இலங்கையர்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது.
முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெலோ தாக்கல் செய்துள்ள நீதி பிரேரணை மனுவை எதிர்வரும் 31 தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் தெரிவித்துள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெலோ தாக்கல் செய்துள்ள நீதி பிரேரணை மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் திகதியிட்டுள்ளது. தமக்கு எதிராக பாலிகாகந்த நீதவான் நீதிமன்றில் வழங்கப்பட்ட உத்தரவை வலுவற்றதாக்கி உத்தரவிடக் கோரி அவர் மனு தாக்கல் செய்துள்ளார். குறித்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதியரசர் நிஷங்க பந்துல கருணாரட்ன மற்றும் சசி மகேந்திரன் ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் ஆயும் நிலையில் நேற்று அளிக்கப்பட்டது. தரமற்ற இம்யூனோ குளோபுலின் தடுப்பூசி இறக்குமதி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெலோவை விளக்கமறியலில் வைக்குமாறு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை சவாலுக்கு உட்படுத்தி கெகலிய ரம்புக்வெலோ நீதி பிரேரணை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த நிலையில் குறித்த மனுவை எதிர்வரும் 31 தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயும் தீர்மானித்துள்ளது. நாட்டில் மழை நிலைமை மேலும் தொடரும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இலங்கையைச் சூழவுள்ள பகுதிகளில் கீழ் வளிமண்டலத்தில் ஏற்பட்ட தளம்பல் நிலை காரணமாக மழை நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய சப்ரகமுவ ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் மற்றும் தென் மாகாணங்களின் கரையோர பிரதேசங்களில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அமெரிக்க கப்பல் மோதி சேதமடைந்த பாலம் வெடிவைத்து தகர்த்தப்பட்டது. அமெரிக்காவின் மேரிலாண்ட் வாகனம் பால்டிமோரில் அண்மையில் பாரிய சரக்கு கப்பல் மோதி சேதமடைந்த ஆற்றுப்பாலம் வெடிவைத்து முழுமையாக தகர்த்தப்பட்டது. கடந்த மார்ச் மாதம் பால்டிமோர் நகரில் உள்ள பெடாஸ் பஸ்கோ நதி வழியாக இலங்கை நோக்கி பயணித்த சரக்கு கப்பல் எதிர்பாராத விதமாக ஆற்றில் குறுக்கே கட்டப்பட்டிருந்த பாலத்தில் மோதியது. இதில் அந்த பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்து குறித்த பாலத்தின் எஞ்சிய பகுதிகளை அதிகாரிகள் வெடிவைத்து தகர்த்தியுள்ளனர். இதன் மூலம் பெடாஸ் பஸ்கோ நீர்வழி தடம் சுத்தம் செய்யும் பணிகளில் முக்கிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளதாக பால்டிமோர் நகர மேஜர் குறிப்பிட்டுள்ளார். இந்தோனேசியாவில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 52 உயர்வடைந்துள்ளது. இந்தோனேசியாவில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கடும் மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 52 உயர்வடைந்துள்ளது என அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தோனேசியாவின் மேற்கு சுமத்ரா தீவில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் ஆறுகளின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பலர் வீடுகள் இழந்து தவித்து வருகின்றனர். இதனிடையே கனமழை மற்றும் எரிமலை கரும்புகை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 2 கிராமங்கள் மூழ்கின. 100க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் கனமழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 52 உயர்வடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் பலர் காணாமல் போயுள்ளதாக உயிரிழப்பு எண்ணிக்கை உயரக்கூடும் எனவும் அஞ்சப்படுகின்றது. நாட்டின் விவசாயத்தை பலப்படுத்த வேண்டியது அவசியம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பாரம்பரிய பெருந்தோட்ட கைத்தொழிலுக்கு பதிலாக புதிய விவசாய வர்த்தக துறையை நாட்டில் உருவாக்கி வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நேற்று ஆதரவுக்கரிய தேசிய தோட்ட முகாமை நிறுவனத்தின் புதிய கல்வி மற்றும் நிர்வாக கட்டிடத்தை திறந்து வைத்த வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். தற்போது நாட்டுக்கு கடன் வழங்கிய நாடுகளுடன் ஏனைய தனியார் கடன் வழங்குநர்களுடனும் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகின்றோம். முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் சவாலை எதிர்கொள்ள வேண்டும். நாம் வழங்கிய கடனை மற்றும் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த வேண்டிய கடமை உள்ளது. கடனை அடைக்க எங்களுக்கு கால அவகாசம் மட்டுமே கிடைத்துள்ளது. எனவே அதிலிருந்து விடுபடுவது சாத்தியமில்லை. நாம் எப்போதும் கடனில் வாழ முடியாது. எனவே நாட்டின் பொருளாதாரத்தை ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்றும் வேலை திட்டத்தை
நடைமுறைப்படுத்தியுள்ளோம். இந்த நாட்டில் ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான சட்டவரைவுக்கு நேற்று அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. இப்போது இந்த திட்டத்தை முன்னோக்கி செயற்படுத்த வேண்டும். வரலாற்று ரீதியாக நமது விவசாயம் ஏற்றுமதி விவசாயமாக மாறிவிட்டது. செங்கலும் மன்னராட்சியின் போது தானியங்கள் பயிரிடப்பட்டன. ஈரம் மண்டலத்தில் வாசனை பொருட்கள் பயிரிடப்பட்டன. வெளியூர்களின் வருகைக்கு பின்னர் தேயிலை, தென்னை, ரப்பர் என்பன பயிரிடப்பட்டன. ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு நாம் ஒரு நாடாக முன்னேறவில்லை. சுதந்திரத்திற்கு பின்னர் டி எஸ் சேனநாயக்கவினால் ஆரம்பிக்கப்பட்ட வேலை திட்டத்தின் கீழ் நாம் அரசியல் மட்டுமே தன்னிறைவு அடைய முடிந்தது. தற்போது நாட்டின் விவசாயத்தை நவீனமயமாக்கவும் ஏற்றுமதி விவசாய தொழிலை மேம்படுத்தவும் தேவையான முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றோம். தேயிலை, ரப்பர் மற்றும் தெங்கு ஆகியவை நாட்டின் முக்கிய ஏற்றுமதி பயிர்களாக மாறியுள்ளன. வெள்ளையர்கள் விரட்டப்பட்டு தோட்டங்களை நாம் கையகப்படுத்தியதால் அவர்கள் கென்யாவின் தேயிலை உற்பத்தியை ஊக்குவித்து எமக்கு போட்டியாக செயற்படுகின்றன. வியட்நாமும் ரப்பர் செய்கையை மேம்படுத்தி இலங்கையுடன் போட்டியிருக்கின்றது. எனவே இந்த போட்டியை எதிர்கொள்ளும் வகையில் தோட்டத் தொழிலை மாற்றியமைக்க வேண்டும். தற்போது விவசாயத்தை பலப்படுத்த வேண்டியது அவசியமாகின்றது. அதனால் தோட்டங்களை விவசாய வர்த்தகமாக மாற்றி உற்பத்தியை பலப்படுத்த வேண்டும். தேயிலை மற்றும் ரப்பர் செய்கையை ஊக்குவிக்க வேண்டும். அதற்கான சந்தை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று எமது தேயிலை தொழில் பன்முகப்படுத்தப்பட்டுள்ளது. பல நிறுவனங்கள் அதனை சாதகமாக செய்கின்றன. நாட்டின் பாரம்பரிய பயிர் உற்பத்தியை பலப்படுத்த வேண்டும். விவசாயத்தை மேம்படுத்தினால் மட்டுமே கிராமப்புற மக்களின் வறுமையை ஒழிக்க முடியும். தற்போதுள்ள பயிர்கள் மற்றும் காணிகளையும் சிறந்த முறையில் பயன்படுத்தி 500,000 ஏக்கர் புதிய காணிகளில் பயிற்சியை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளோம். அதற்கு நவீன விவசாயமும் நவீன விவசாய வர்த்தகமும் அவசியமானதாகும். இந்த நாட்டின் விவசாயத்தை முக்கிய ஏற்றுமதி துறையாக மாற்ற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அத்துறைக்கினிய தேசிய தோட்ட முகாமைத்துவ நிறுவனத்தின் புதிய கல்வி மற்றும் நிர்வாக கட்டிடம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. இதனை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே திறந்து வைத்தார். பெருந்தோட்டத்துறைக்கு தேவையான புதிய திறன்களை கொண்டு பட்டதாரிகளை உருவாக்கவும் இளைஞர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்புகளை விரிவுபடுத்தவும் தேசிய தோட்ட முகாமைத்துவ நிறுவனம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. ஆராய்ச்சி கூடங்கள், விரிவுரை மண்டபங்கள், கணினி ஆய்வகங்கள் மற்றும் பட்டதாரி மாணவர்களுக்கான தொழில் ஆலோசனை மையங்கள் இங்கு நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது. புதிய கல்வி மற்றும் நிர்வாக கட்டிடங்களை தீர்மானிப்பதற்காக 750 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. பெயர்பலகையை திரைநீக்கம் செய்து புதிய கட்டணத்தை திறந்து வைத்த ஜனாதிபதி விருந்தினர் புத்தகத்தில் நினைவு குறிப்பு ஒன்றையும் பதிவிட்டார். இதன்போது விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரவினால் ஜனாதிபதிக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அமைச்சர் ரமேஷ் பத்ரன், ராஜாங்க அமைச்சர்களான டி பி ஹேரத், காதர் மஸ்தான், தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகலர் நாயகம், தேசிய தோட்ட முகாமைத்துவ நிறுவன தலைவர் புஷ்பிகா சமரகோன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். கல்வி நிர்வாகம் மறுசீரமைப்புக்கான சுற்று நிருப்பம் விரைவில் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசந்த் தெரிவித்துள்ளார். கல்வி நிர்வாகம் மறுசீரமைப்புக்கான சுற்று நிருப்பம் விரைவில் வெளியிடப்படும் எனவும் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு வழங்கப்படும் எனவும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசந்த் தெரிவித்துள்ளார். நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த ஆண்டுக்கான பாடப்புத்தகங்கள், சீருடைகள் வழங்கப்பட்டுள்ளன. பரீட்சைகள் வழமை போல நடத்தப்படுகின்றன. அதற்காக சாதாரணதர பரீட்சையை டிசம்பரிலும் உயர்தர பரீட்சையை ஆகஸ்டிலும் நடத்த வேண்டியுள்ளது. இது தொடர்பில் வாகன அதிகாரிகளுடனும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடனும் கலந்துரையாடியுள்ளோம். கலந்துரையாடலின் போதான யோசனைக்கு அமையவே செயற்பட்டு வருகின்றோம். டிசம்பரில் நடக்க வேண்டியிருந்த சாதாரணதர பரீட்சை நாளையுடன் நிறைவுக்கு வருகின்றது. அதன் பின்னர் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதோடு உயர்தர வகுப்பு ஆரம்பமாகும். இந்த ஆண்டு 452,000 மாணவர்கள் சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றினர். பரீட்சைகள் நிறைவடைந்த பின்னர் எதிர்வரும் 20ஆம் தேதி பாடசாலை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும். கல்வி நிர்வாக மறுசீரமைப்பு செயற்பாடுகளின் ஆரம்ப கட்டணத்தை எட்டியுள்ளோம். இது தொடர்பாக அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு அதன் சுற்று நிருப்பம் எதிர்வரும் நாட்களில் வெளியிடப்படும். அதற்கமைய நாடளாவிய ரீதியில் 1220 கொத்தணி பாடசாலைகள் உருவாக்கப்பட உள்ளதுடன் அவற்றை மேற்பார்வையிடுவதற்காக 350 பாடசாலை சபைகள் உருவாக்கப்படும். தற்போதுள்ள 100 கல்வி நிலையங்களும் படிப்படியாக அதிகரிக்கப்படும்.
பாடசாலைகள் குழுக்களின் அடிப்படையில் தரம் 1 முதல் 11 வரையான வகுப்புகளைக் கொண்டு பாடசாலைகளுக்கு மாணவர்களை உயர்தரத்திற்கு உள்வாக்கும் அதிகாரம் அதிகாரிகளுக்கு உள்ளது. ரசாயனவியல், பௌதிகவியல், உயிரியல், கணிதம் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் வெளிநாட்டு மொழி பாடங்களுக்கான பட்டதாரி ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கான நேர்முக பரீட்சை நடத்தப்பட்டுள்ளது. நேர்முக பரீட்சையில் பங்கேற்று 7000 பேரில் 3000 மேற்பட்டவர்களுக்கு பாடும் அடிப்படையில் நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் பயிற்சி முடிந்த பின்னர் எதிர்வரும் 1 திகதிக்குள் பாடசாலைகளில் இணைக்கப்படுவர். விஞ்ஞான தொழில்நுட்ப பாடங்களுக்கான ஆசிரியர் பற்றாக்குறை ஓரளவுக்கு தீர்க்கப்படும். உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் இடைநிறுத்தப்பட்ட வாகன ஆசிரியர் நியமனங்கள் தொடர்பான பிரச்சினைகளும் தற்போது தீர்க்கப்பட்டு வருகின்றன. அதிபர்களுக்கான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அதிபர்களின் தொழிற்சங்கங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பரிந்துரைகள் உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் தொடர்பில் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதில் அதிபர்களுக்கான கொடுப்பனவுகள், தரம் உயர்த்தல் மற்றும் ஏனைய சில நடைமுறை விடயங்கள் உள்ளடங்கியுள்ளன. கல்வி நிர்வாக சேவையில் பல வெற்றிடங்கள் காணப்பட்டன. மட்டுப்படுத்தப்பட்ட போட்டியில் பரீட்சையின் பெறுபவர்களின் அடிப்படையில் அவர்களின் 404 பேரை உள்வாங்குவதற்கான நேர்முக பரீட்சை அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. 800 ஆசிரியர் பயிற்றுநர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக 2 நேர்முக பரீட்சை எதிர்வரும் நாட்களில் இடம்பெறவுள்ளது. தேசிய கல்வியற் கல்லூரிகளை மற்றும் பல்கலைக்கழகங்களாக மாற்றுவது தொடர்பாக சட்டமூலங்களை உருவாக்கும் பணிகளும் நிறைவடைந்துள்ளன என குறிப்பிட்டுள்ளார். அவசிய உபதேஷ் சாக்லேகனே லபாதி லத்தினோ பலாத் பலதாரின் இல்லைங்கிட்ட எக்கசி பாஸ் அல்வல அப்போ இது தர்வே வித்யாவசிய தாராவது உரகண்ணோனா யா கொஹித எக்கபி பாஸ் அல்ட்டி அன்னைக்கு தான் மேவினுக்கு அத்தியாபன பிரதிசாஸ்கரணம் வல்ல பரிபாலனமே பிரதிசாஸ்கரணம் வல்ல மூலிக அதீரட்ட அப்படி அப்படி லத்தீனோ யசுதா மாத்தியமன்ல சந்தேஷி திருப்பத்துல ஐக்கிய அப்படி சாக்லேகனே குத்துவேனோ ஏ அணு திவைன புறா பாஸ் அல் பார்ஷத எக்தா தேசிய விசாக் நிர்மாணே வேணும். மன்னார் உயிலங்குளம் ஆரம்ப வைத்தியசாலைக்கு மருத்துவ உதவி வழங்கப்பட்டுள்ளது. மன்னார் உயிலங்குளம் ஆரம்ப வைத்தியசாலைக்கு 1 தொகுதி மருத்துவப் பொருட்கள் நேற்று கையளிக்கப்பட்டன. பொறுப்பு வைத்தியர் துஷ்யந்தனின் கோரிக்கை கமைவாக புலம்பெயர் நாட்டிலிருந்து வருகை தந்த நபரால் 250,000 ரூபாய் பெறுவதற்கான நோயாளிகளுக்கு அவசியமான சில பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. உயிலங்குளம் வைத்தியசாலைக்கு 50 மேற்பட்டவர்கள் சிகிச்சைக்காகவும் 200 பேர் கிளினிக் நடவடிக்கைகளுக்காகவும் செல்கின்ற நிலையில் புலம்பெயர் நாட்டில் உள்ள சிலர் இணைந்து உதவியும் வழங்கியுள்ளனர். இந்த நிகழ்வில் மன்னார் பிராந்திய சுகாதார சேவை பணிமனை பிரதிபணிப்பாளர் ஓஷ்மன் டெனி பங்கேற்றார். விளம்பரங்களை தொடர்ந்து செய்திகளை எதிர்பாருங்கள். ஒன்றில் ஒன்று கலந்து உண்மை எது என சந்தேகித்து கேள்விக்குறியோடு பயணித்து நாம் 21 நூற்றாண்டு என பறைதட்டும் மக்கள் மத்தியில் மாற்று கலாச்சார ஊடுருவலற்ற நல்ல தமிழ் கேட்போம். ஞாயிறு மாலை 6 உங்கள் டான் தமிழொலியில் காண தவறாதீர்கள். எத்தனையாவது ஓஸ்கார் விருது வழங்கும் விழா 2024 அன்று நடைபெற்றது. 95 ஓஸ்கார் விழா, 98 ஓஸ்கார் விழா, 96 விழா மற்றும் 97 விழா என்று கூறப்பட்டிருக்கிறது. 96 ஓஸ்கார் விழா. வடக்கு ரயில் பாதையை புனரமைத்த இந்திய நிறுவனம் எது? வடக்கு ரயில் பாதையை புனரமைத்த இந்திய நிறுவனம் எது? இர்கோன், மேஸ்ட்ரோ, நெலும்பு, நான்சி. பந்தயம் புதன்கிழமை இரவு 9 உங்கள் டான் தமிழ்மொழியில். எனக்கு துனியாவிலும் சிறந்ததை, நல்லதை, அழகானதை தான். தீனோடு வாழ்வது, மார்க்கத்தோடு வாழ்வது, புனிதமாக வாழ்வது. சாலிஹான மனைவி, நல்லதோர் மனைவி, நம்படியான துஆக்களை மரணமிடுவோம். வெறுப்புக்குரிய ஒரு மனைவி, அந்த மனைவியிலிருந்து பிறந்த குழந்தையை அன்புக்குரிய குழந்தையாக எல்லாம் மாற்றி கொடுத்தான். மனித இனத்தை மனித இனத்துக்கெல்லாம் ஜோடியாக்கி இருக்கிறான். எனவே பலகீனங்கள் இருக்கும், பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு வாழக்கூடிய வாழ்ந்த சிலரும். நீண்ட நாட்களாக புனரமைக்கப்படாத வீதிகள்,
உரிமைக்கான கடல்வழி போராட்டங்கள். தொடரும் சுகாதார சீர்கேடுகள். களவாடப்படும் கால்நடைகள். பாதிக்கப்படும் வாழ்வாதாரங்கள். வெள்ள அனர்த்தத்தினால் திண்டாடப்படும் மக்கள். அத்தனையையும் வெளிக்கொண்டு வரும் மக்களுக்கான மக்களின் குரல் சாட்சியம் பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 7:30 உங்கள் டான் தமிழொலியில். பிள்ளைகளாலே கைவிடப்பட்டுட்டார். ஒரு தருவே ரெண்டு கேட்கிறேன். வரிவில் இருந்தால் வந்து சும்மா பார்த்துட்டு போவிடமே தவிர ஒன்றுமே எங்களுக்கு ஒரு பெரிய யோசனாம் இல்லை. சரியம்மா, அந்த சமத்தில வர அந்த கியூஆர் காசு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்றுமே இல்லை. ஏன் அது உங்களுக்கு இல்லை? எல்லாம் பட்டி இதுனவே நடு தெரியல. அந்த காசு ஒன்றுமே இல்லை. கம்பக்கத்துல இருக்கிற யாராச்சும் எதுவும் செய்யறவே? அரிசி சில நேரம் கஞ்சி காய்ச்சிரும், சில நேரம் யாரும் தந்த உருளாக்கிழக்கு வெள்ளா கறி வச்சு சாப்பிடும். சரி, உங்களோட மகன் என்னம்மா செய்யறாரு? அந்த எக்ஸலன்ட் பட்டு மகன் அவர் இப்போ எக்ஸலன்ட் பட்டு 4 வருஷம் முந்தி வடிவா பார்த்தவரங்கள் எக்ஸலன்ட் பட்டு 6 மாதம் கூப்பமாவில இருந்தார். உதவும் கரங்கள் புதன்கிழமை இரவு 7:30 உங்கள் டான் தமிழொலியில். செய்திகள் தொடர்கின்றன. திருமண முறிவுகளால் சிதைந்து போகும் குடும்ப கட்டமைப்புகளை பாதுகாத்தல் தொடர்பில் விழிப்புணர்வு நிகழ்வு ஒன்று நடைபெற்றுள்ளது. அதிகரித்து வரும் திருமண முறிவுகளும் சிதைந்து போகும் குடும்ப கட்டமைப்புகளும் என்ற துணைப்பொருளில் அம்பாறை சாய்ந்து பரது குவாஷின் நீதிமன்ற நீதிபதி ஆதம் பாபா தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்வு ஒன்று நேற்று நடைபெற்றது. சாய்ந்து வரது பிரதேச செயலக பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஏஎல் மொஸ்பிராவின் நெறிப்படுத்தலில் மகளிர் சங்க உறுப்பினர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வு சாய்ந்து வரது குவாஷி நீதிமன்ற மண்டபத்தில் நடைபெற்றது. விசேட உரையினை முஸ்லிம் பெண்கள் செயல் ஆராய்ச்சி முன்னணியின் பிரதிநிதிகளான கமிலா மற்றும் கசானா உட்பட HEO நிறுவனத்தின் பிரதிநிதிகளான வை ட்ரினோஷா, MM ரீஃபா உள்ளிட்டோர் வழங்கினர். சாய்ந்தமருது போலீஸ் நிலைய பெருங்குற்ற பொறுப்பதிகாரியும் பதில் பொறுப்பதிகாரியுமான ரவூப், சாய்ந்தமருது பிரதேச செயலக மகளிர் அபிவிருத்தி கழக உத்தியோகத்தராக கடமை புரியும் ஏ அபிராம், பிரதேச அபிவிருத்தி அமைப்பின் தலைவர் ஐ ஜாஃபிர் இதில் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.